மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் உட்கார இடமில்லாமல் தரையில் உட்கார்ந்ததால் பரபரப்பு. அண்ணாமலை நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் அளிக்காததால் காண்டான சொந்த கட்சி நிர்வாகிகள். இரண்டு நாளாக இணையத்தை வட்டமிடும் பரபரப்பு காட்சிகள். என்ன நடந்தது, பின்னணி என்ன? நாகர்கோவில் நாகராஜா திடலில் பாஜக சார்பில் கடந்த 2ஆம் தேதி நடந்த குமரி சங்கமம் என்ற மத்திய அரசின் 9 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பாஜகவின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் வந்திருந்தார். அவருக்கு உட்கார இடமில்லாமல் தரையில் அமர்ந்து அண்ணாமலை பேசுவதை பார்த்து கொண்டிருந்தார். இதனால் கட்சிக்குள் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அண்ணாமலை அவரை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பியதாக கூறப்படுகிறது. மேலும் நாகராஜா திரளின் கடைசி பகுதியில் இருந்தவர்களுக்கு அண்ணாமலை பேசியது கேட்கவில்லை என புகார் இருந்தது. உடனே போடியத்தில் இருந்த மைக் மாற்றி வேறு மைக் பொருத்தப்பட்டது. ஆனாலும் அந்த நிகழ்ச்சியில் கடைசி வரை ஒலிபெருக்கி சரியில்லாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி பாஜக கவுன்சிலர்களுக்கு அண்ணாமலை நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று புகார் இருந்தது. நிகழ்ச்சி நடந்த நாகராஜா திடல் பகுதி 24வது வார்டு பாஜக கவுன்சிலரான ரோசிட்டா கிழக்கு மண்டல மகளிரணி துணைத் தலைவராகவும் உள்ளார். ரோசிட்டாவின் கணவர் திருமால் அதே கிழக்கு மண்டலத்தின் பொருளாளராக உள்ளார். இவர்கள் ஏற்பாட்டில் அண்ணாமலைக்கு அணிவிக்க ஆளுயர மாலை, மலர்கீடம், மலரில் செய்யப்பட்ட செங்கோல் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இசர்பிளஸ் பாதுகாப்பில் இருக்கும் அண்ணாமலைக்கு ஆளுயர மாலை அணிவிக்க அனுமதி இல்லை என கூறி மறுத்திருக்கிறார்கள். மேலும் நிகழ்ச்சி நடக்கும் வார்டு கவுன்சிலரான ரோசிட்டாவை மேடைக்கு அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த ரோசிட்டா திருமால் ஆகியோர் அண்ணாமலைக்கு வாங்கி வைத்திருந்த ஆளுயர மலர் மாலையை வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு அணிவித்திருக்கின்றனர். மேலும் அப்போது இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்ட பாஜகவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது இந்த வீடியோ இணையதளத்திலும் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. Thank you.